தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லாததால் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடைபெற வாய்ப்புள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்கள் சம்பந்தமான வழக்கில் தீர்ப்பு வருகிற போது அது எம்எல்ஏக்களுடைய பதவி ரத்து என்று வந்தாலும் சரி, அல்லது தொடர்காரர் என்று வந்தாலும் சரி, ரெண்டு நிலையிலேயும் இப்போது இருக்கிற எடப்பாடி அரசு அதிமுக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை என்பது உறுதி செய்யப்படும். நம்பிக்கை தீர்மானமோ நம்பிக்கை இல்லா தீர்மானமோ வந்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருகிற போது அதிமுக ஆட்சி கவிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் விரைவிலே வர இருக்கிற காரணத்தினாலே அநேகமாக நாடாளுமன்ற தேர்தல் கூட முன்கூட்டியே வர வாய்ப்பு இருக்கிறது.